வணக்கம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம். புலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் 6ஆம் திகதியாக காணப்படுகின்றது. மே மாதம் 2016 ஆண்டு இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லப் போகின்றோம். வழமை போலவே இன்றைய நாளிலும் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். முதலில் இணைத்துக் கொள்வோம் இன்றைய நாளுக்குரிய பிரதான பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளை. அந்த வகையில் சுடரொளியின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது, வெடித்தது போராட்டம் அதிர்ந்தது அம்பாறை, வெள்ளைவன் கலாசாரத்தை உடனே நிறுத்து என்கின்ற தலைப்பில் காணப்படுகின்றது. முன்னாள் போராளிகள் திடீரென கைது செய்யப்படுவதை நிறுத்த கோரியும் நாட்டில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள வெள்ளைவன் கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு கோரியும் அம்பாறை மாவட்டத்தில் நேற்று மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போனோரின் குடும்பங்களின் ஒன்றியத்தால் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய அம்பாறை மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தின் முன்பாக போராட்டக்காரர்கள் நேற்று காலை 9 மணியளவில் ஒன்று கூடினர். இதில் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த காணாமல் போனோரின் உறவுகள் பங்கு பற்றினர். இவர்கள் நல்லிணக்கத்தை முறியடிக்கும் வெள்ளைவன் கடத்தலை நிறுத்து, வெள்ளைவன் கலாசாரம் மீண்டும் வேண்டாம் உள்ளிட்ட பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கி பிடித்திருந்தனர். கடந்த சில வாரங்களாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகள், முன்னாள் போராளிகள் வெள்ளைவான்களில் கடத்தி செல்லப்படுவதும் பின்னர் அது கைதாக மாற்றப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த திடீர் கைதுகளை நிறுத்த வேண்டும். சந்தேக நபர்களை முறையாக கைது செய்ய வேண்டும். சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பிலுள்ள உங்களின் அதிகாரத்துக்கு உட்பட்ட அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறு சட்டவிரோதமான ஆட்கடத்தல்கள் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து நாம் கவலையும் ஆத்திரமும் அடைந்துள்ளோம். அத்துடன் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். நல்லாட்சி அரசின் நல்லிணக்க முயற்சியை தோற்கடிக்கும் நோக்கில் அல்லது அரசின் அரசியல் தேவைக்காக மக்களை அச்சம் கொள்ள செய்யும் நோக்கில் இந்த வெள்ளைவன் கலாசாரம் இடம்பெறுவதற்கு இடமளிக்க முடியாது. எனவே இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாமல் நடந்ததா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இந்த சட்டவிரோத கடத்தல் குறித்து விசாரணை செய்யுங்கள். இதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தடுத்து நிறுத்துங்கள். இந்த முறைப்பாடு குறித்து, மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து எமக்கு தெளிவுபடுத்துங்கள் என்ற கோரிக்கைகள் அடங்கிய மனு அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டி.ஆர். ரணவீரவிடம் முதலில் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள அம்பாறை மாவட்ட செயலகத்திற்கு சென்று மேலதிக அரசு அதிபரிடமும் மனு கையளிக்கப்பட்டது என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது சுடரொளியின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை. உயரிய சபையில் கை நீட்டிக் கொண்டவர்களில் இருவரும் ஒரு வாரம் இடைநிறுத்தம், தீர்ப்பளித்தார் சபாநாயகர். சற்று சலசலப்பானது சபை, ஒற்றைக்காலில் நின்று சாதித்தது ஜேவிபி, இத்துடன் முடிப்போம் என்றனர் இருவரும். விசாரணையாளர் சாதாரணமானவர் அல்லர் என குற்றச்சாட்டு என்று தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கலைவரம் தொடர்பிலான தீர்ப்பு. சபாநாயகர் கரீப் ஜெயசூரியவினால் நேற்று வியாழக்கிழமை வழங்கப்பட்ட போது அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. தீர்ப்பு சட்ட விரோதமானது என்று ஒரு சாராரும், தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்த முடியாது என்று மற்றொரு தரப்பினரும், இவ்விடயத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் என்று சிரேஷ்ட உறுப்பினர்களும் கோரி நின்றனர். இதேவேளை அவையில் உறுப்பினர்களும் அவையில் இடம்பெற்ற அடிதடி வீடியோவை அம்பலப்படுத்துமாறு ஜேவிபி கோரி நின்றது. நாடாளுமன்றம் சபாநாயகர் கர்ஜே சூரிய தலைமையில் நேற்று காலை 10:30 கூடியது. சபாநாயகர் அறிவிப்பின் போது கலைவரம் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட தீர்ப்பை சபாநாயகர் வாசித்தார். இதன்போது எதிரணியினரும் ஆளும் தரப்பினரும் நன்றாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தனர். தீர்ப்பு வாசிக்கப்பட்டதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பினர். இந்த விவகாரம் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் இடைநடுவரையும் வியாபித்து சென்றது. எனினும் முன்னைய சபாநாயகர்களினது செயல்பாடுகளையும் தற்போதைய சபாநாயகரின் செயல்பாட்டையும் ஒப்பிட்டு காட்டியதன் பின்னரே கலைவரம் தொடர்பிலான தீர்ப்பின் மீதான வாத விவாதம் நிறைவுக்கு வந்தது. பிரதியமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பியுமான பாலித தேவரப்பெரும
ஐக்கிய தேசிய சுதந்திர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் எம்பியான பிரசன்ன ரணவீர ஆகியோர் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கு ஒருவார தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவே இந்த தீர்மானம் எடுத்ததாக அவர் அறிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை இச்சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட முறையினால் இந்த அதி உன்னத சபையின் கண்ணியமும் நன்மதிப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது, மக்களின் பாரிய வெறுப்புக்கு நாடாளுமன்றம் உள்ளாகியுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உயரிய சபையில் கை நீட்டி கொண்டவர்களில் இருவரும் ஒரு வாரம் இடைநிறுத்தம் என்கின்ற தலைப்பில். தொடர்ச்சியாக வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். வீரகேசரியின் பிரதான தலைப்பு செய்தியும் அதே செய்தியைத்தான் காட்டுகின்றது. பாலித ரணவீரவுக்கு ஒருவார கால தடை, பாராளுமன்ற மோதல் சம்பவத்தில் தீர்ப்பை அறிவித்தார் சபாநாயகர் என்கின்ற தலைப்பில். அதே போன்று தினகரனின் பிரதான தலைப்பும் அதே செய்தியைத்தான் தருகின்றது. தேவரப்பெரும பிரசன்னவுக்கு ஒரு வாரம் அமர்வு தடை, சபாநாயகர் நேற்று தீர்ப்பு. அதேபோன்று அதனுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு செய்தி, சபாநாயகரின் தீர்ப்பை ஏற்க முடியாது, மஹிந்த ஆதரவு அணி ஆவேசம், நிலையர் கட்டளைக்கு முரண் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஆகிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தினுள் இடம்பெற்ற கைகலப்பு தொடர்பான சபாநாயகரின் தீர்ப்பை ஏற்க முடியாது என மஹிந்த ஆதரவு அணி தெரிவித்தனர். நிலையில் கட்டளைக்கு முரணாகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணை பக்கச்சார்பானது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் சுடரொளியின் ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். காமினி புத்திக வாக்குவாதம், சபையில் சிரிப்பொலி என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் நேற்று காலை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் வலுவாதார அபிவிருத்தி மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் புத்திக பத்ரனவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சபையில் சிரிப்பொலி எழுந்தது. நாடாளுமன்றம் நேற்று காலை 10:30 சபாநாயகர் கரிச்சிய சூரிய தலைமையில் கூடியது. இதன்போது சபாநாயகர் அறிவிப்பு, மனு சமர்ப்பித்தல் என்பன இடம்பெற்றதை அடுத்து சர்ச்சைகள் நீடித்ததன் பின்னர் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரம் இடம்பெற்றது. இதன்போது சேனை பயிர் செய்கை, விலங்குகளை வேட்டையாடுதல், வனஜீவராசிகள் பாதுகாப்பு என்பன தொடர்பில் புத்திக்க பத்திரன எம்பி, வலுவாதார அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெய விக்ரம பெரேராவிடம் கேட்டார். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் காமினி ஜெய விக்ரம பெரேரா கேள்விக்கான பதிலை தனித்தனியே வழங்காமல் பொதுவாக பதிலை வழங்கினார். அமைச்சர் இவ்வாறு பொதுவான பதிலை வழங்குவதற்கு அதிருப்தி தெரிவித்த புத்திக்க பத்திரனை எம்பி, கேள்விகளுக்கு தனித்தனியே பதில் வேண்டும் என்று கூற இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்தனர். இதனால் சபையில் சிரிப்பொலி எழுந்தது. இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் கரிஜிய சூரிய தெளிவான பதில்களை வழங்குமாறு அமைச்சர் காமினி ஜெய விக்ரம பெரேராவுக்கு கூறினார். இதன் பின்னர் புத்திக்க பத்திரன எம்பியின் கேள்விகளுக்கு தனித்தனியே பதில்களை வழங்கிய அமைச்சர் ஜெய விக்ரம பெரேரா மேலதிக வினாக்களுக்கும் பதில்களை வழங்கினார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இனிய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. சுடரொளியில் களனி பல்கலை மாணவர்கள் ஐவர் கைது, மாணவிக்கு ராக்கிங் கொடுத்ததால் வந்தது வினை என்கின்ற தலைப்பில். களனி பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட மாணவர்கள் 5 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். தான் கடுமையாக பகுடி வதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று மாணவியொருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து குறித்த 5 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சண்டைக்கு முந்துவோர் கேள்விக்கு பிந்துகின்றனர், பொது எதிரணியினர் மீது அமைச்சர் அகில விராஜ் சாடல். சண்டை பிடிப்பதற்காக சபையில் பிரசன்னமாக இருக்கும் எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி கேட்பதற்கு பிரசன்னமாவதில்லை என்று கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அப்போது சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபாலவின் கவனத்திற்கு விடியமொன்றை கொண்டு வந்த கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக நாங்கள் பார்த்த ஒரு செய்தி காணப்படுகின்றது. பாலித பிரசன இடைநிறுத்தம் என்கின்ற தலைப்பில். மேலும் முன்பக்க செய்திகளாக 2010-2014 மத்திய கிழக்கு நாடுகளில் 1444 இலங்கையர்கள் மரணம் என்கின்ற தலைப்பில்.
இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளில் 1444 இலங்கையர்கள் மரணித்துள்ளனர் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்தார். நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 10:30 சபாநாயகர் கர்ஜிய சூரிய தலைமையில் கூடியது. வாய்மூல விடைக்கான கேள்வி சுற்றின் போது புத்திக்க பத்திரன எம்பி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்படி தகவலை வெளியிட்டார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று புகுந்து குழப்பியது சிங்களே, அச்சுறுத்தலால் பதற்றம் என்று மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. முன்னாள் போராளிகளின் திடீர் கைது நடவடிக்கைகளை கண்டித்து அம்பாறையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் சிங்கள அமைப்பினர் புகுந்து குழப்பம் விளைவித்துள்ளனர். போலீசார் முன்பாகவே சிங்கள அமைப்பினர் போராட்டக்காரர்களுக்கு நேரடியாக அச்சுறுத்தல் விடுத்தமை அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. காணாமல் போனவர்களினுடைய குடும்பங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அம்பாறையில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக செய்திகளாக சுடரொளியில் காணப்படுகின்றது. அரசமைப்பு பேரவைக்கு மேலும் நிர்வாகிகள் சிலர் நேற்று நியமனம். 14 தமிழர்கள் 6 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. அரசமைப்பு பேரவையின் மேலதிக செயலாளர் மற்றும் 6 உபக்குழுக்களின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் ஆகியோர் நேற்று கூடிய பேரவையின் 2வது அமர்வில் நியமிக்கப்பட்டனர். 66 உறுப்பினர்களை கொண்ட இந்த உபக்குழுக்களில் 14 தமிழர்கள் 6 முஸ்லிம்கள் என சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அங்கத்தவர்கள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாக ஒரு செய்தி. அதேபோன்று பொறுத்து வீட்டு திட்டத்தை உடன் கைவிட வேண்டும் அரசு சபையில் அனுரகுமார வலியுறுத்துகின்ற மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் 65,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிடுவதற்கான தீர்மானத்தை ஜனாதிபதியும் பிரதமரும் எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான அனுரகுமார திசாநாயக்க எம்பி நேற்று சபையில் வலியுறுத்தியதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மேல்மாகாண சபை போன்று வடக்கின் தீர்மானத்தை அரசும் ஏனைய மாகாண சபைகளும் எதிர்க்க வேண்டும். இப்படி வலியுறுத்துகின்றது ஹெல உரிமைய. சமஷ்டி முறைமையில் கூட்டாட்சியை வலியுறுத்தும் வடக்கு மாகாண சபையின் தீர்மானத்தை எதிர்த்து மேல்மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றியதை போன்று மத்திய அரசும் ஏனைய மாகாண சபைகளும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என கெல உரிமையை வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று தமிழர்களின் பிரச்சனைகளை ஒற்றையாட்சி தீர்க்கவில்லை, சமஷ்டி கட்டமைப்பே ஒரே வழி என்கிறது கூட்டமைப்பு என்கின்ற தலைப்பில் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. அதேபோன்று இறுதி செய்தியாக தமிழ் கூட்டமைப்பின் 3 வாக்குகளால் மயிரிழையில் தப்பியது அரசின் பிரேரணை, தோற்கடிக்க மகிந்த அணி JVP எடுத்த முயற்சி பிசுபிசுப்பு என்று காணப்படுகின்றது. இறுதி செய்தியாக சுடரொளியில் அரசின் குறை நிரப்பு பிரேரணையை தோற்கடிப்பதற்கு மகிந்த அணியும் JVPயும் மேற்கொண்ட முயற்சி பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 வாக்குகளால் பிசுபிசுத்து போனது. குறித்த பிரேரணைக்கு எதிராக 31 வாக்குகள் அளிக்கப்பட்டன. அரசு தரப்பிலிருந்து 30 வாக்குகள் வழங்கப்பட்ட நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்ததால் பிரேரணை மயிரிழையில் தப்பியது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை சுடரொளியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இனிய முன்பக்க செய்திகளையும் பார்க்கலாம். சிறிய விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கின்றோம். கொழும்பு பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியூடாக தொடர்ந்தும் தமிழ்மலர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இடைநிறுத்தினாலும் இல்லாமல் போகாது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் கலையவரம் ஏற்பட்டமைக்கு காரணமாக அமைந்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட பிரதி அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட எம்பியுமான பாலித தேவரப்பெரும மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கம்பகா மாவட்ட எம்பியான பிரசன்ன ரணவீர ஆகிய இருவருக்குமான இடைநிறுத்த உத்தரவு இன்று வெள்ளிக்கிழமை முதல் அமுலாகும். இவ்விருவருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை முதல் அமுலாகும் வரையில் ஒருவார கால தற்காலிக இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாடாளுமன்ற அமர்வு இன்றுடன் நிறைவடைகின்றது. இன்று ஒத்திவைக்கப்படும் நாடாளுமன்றம் இம்மாதம் 17 தேதியன்று மீண்டும் கூடும். அப்படியாக இருந்தாலும் இந்த ஒருவார காலத்தில் தடியானது நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் நாட்களை அடிப்படையாக கொண்டது என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம்
காரியாலயம் தெரிவித்தது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று தமிழ் மிரரின் ஏனைய முன்பக்க செய்திகளாக வாடா போடா டேய் வாயை மூடு என கூட்டு எதிரணியினர் கத்தினர் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்திற்குள் தான் இவரையும் தாக்கவில்லை என்றும் அவ்வாறு தாக்கியிருந்தால் தாக்குதலுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அல்ல சத்திர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்படுவார் என்று வடமேல் மாகாண அபிவிருத்திக்கான பிரதியமைச்சர் பாலித தேவரப்பிரம தெரிவித்துள்ளார். தனது ஃபேஸ்புக் கணக்கில் குறிப்பொன்றை பதிவு செய்துள்ள பிரதியமைச்சர் அதில் தன் தரப்பு நியாயம் என்ற தோரணையில் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் செரட் ஃபோன்சேகா சபையில் உரையாற்றி கொண்டிருந்த போது ஒன்றிணைந்த எதிரணியினர் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் வாடா போடா டேய் அவனை வாயை மூட சொல்லு போன்ற வார்த்தை பிரயோகங்களையும் மேற்கொண்டு கத்தி கூச்சலிட்டனர் என்றும் தேவரப்பெரும அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போதுதான் நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள மெர்வின் சில்வாவிடம் இருந்தா கற்றுக்கொண்டீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீரவிடம் கேட்டதாகவும் அப்போது அவர் பாய்ந்து வந்து தன்னை தாக்க முற்பட்டதாகவும் பிரதியமைச்சர் தேவரப்பெரும கூறியுள்ளார். இதன்போது பிரசன்ன ரணவீர எம்பியை தடுக்க முற்பட்ட சந்தீத் சமரசிங்க எம்பி அடிபட்டு காயமடைந்ததுடன் கீழேயும் விழுந்து விட்டார். இதன்போது அவரது முகத்தில் எட்டி எட்டி உதைத்தனர். இதனால் அவருடைய முகம் வீங்கிவிட்டது. அத்தருணத்தில் தான் வேறு சிலரை பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் இவரையும் தாக்கவில்லை என்றும் கூறியுள்ள பிரதியமைச்சர் ஒன்றிணைந்த எதிரணியினர் என்று கூறிக்கொள்ளும் சிலர் தாங்களே நாடாளுமன்றத்தின் உரிமையாளர்கள் என்ற நினைப்பில் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. வில்பத்து வீதியை நான் மூடுவேன் என்று மற்றொரு முன்பக்க செய்தி அமைந்திருக்கின்றது. வில்பத்து சரணாலயத்திற்கு ஊடாக மன்னார் வரை செல்கின்ற வீதியை நான் மூடுவேன் என்று வலுவாதார அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜிய விக்ரம பிரேரா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சி எம்பியான புத்திக்க பத்திரன கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னர் எழுப்பப்பட்ட குறுக்கு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று ஏனைய செய்திகளாக விசாரணை பக்கச்சார்பானது இறையாண்மைக்கு இழுக்கு என்ற ஒரு செய்தி. பக்கச்சார்பானதும் வெளிப்படை தன்மையற்றதுமான விசாரணையின் தீர்ப்பால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலையானது தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கம்பகா மாவட்ட மக்களின் இறையாண்மைக்கு பங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டு ஒருவார காலத்திற்கு நாடாளுமன்ற சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீரவினால் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் நான் இன்று அதாவது நேற்றைய தினத்தில் சபை அமர்வில் கலந்து கொள்ளாதிருந்த போது எனக்கு எதிரான ஒரு வார கால சேவையை தடை விதித்துள்ளீர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். இந்த தீர்மானமானது வெளிப்படை தன்மை அற்றது என்பதை கௌரவத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இச்சம்பவம் பக்கச்சார்பான முறையிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஒன்றிணைந்த எதிரணியினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ள ஒருவர் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் 72(1) என்ற நிலையீர் கட்டளையின் பிரகாரம் எம்பி ஒருவர் தவறு இழைத்திருப்பின் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். அதன் பின்னர் சபை முதல்வரினால் அந்த எம்பியின் சேவை காலம் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்ற யோசனை ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கின் சமஷ்டிக்கு எதிராக அணிதிரள அழைப்பு என்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடமாகாண சபையினால் நிறைவேற்றப்பட்ட சமஷ்டி யோசனைக்கு எதிராக மேல் மாகாண சபையைப் போன்று ஏனைய மாகாண சபைகளிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜாதிக கிள உரிமையை வலியுறுத்தியுள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதே போன்று மஹிந்தவின் பாதுகாப்பில் மாற்றமில்லை என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த இராணுவத்தினரை நீக்குவது தொடர்பான முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தெரிவித்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் வான் விஜயவர்தன மாற்றப்பட்ட பாதுகாப்பில் இனி எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று குடும்ப சண்டையால் மகனை தொலைத்த பெற்றோர் என்ற ஒரு செய்தி தனது தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் மனமுடைந்து போன 12 மகன் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவான சம்பவம் ஒன்று வடமேல் மாகாணத்திற்குட்பட்ட கொஸ்வத்த கஹட்டவில பொத்து வட்டவன பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கிரிமெட்டியான பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றில் தரம் ஏழில் கல்வி பயிலும் சிறுவன் ஒருவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளான்.
இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது தாய்க்கும் தந்தைக்கும் இடையே சண்டையை அடுத்து இடையேயான சண்டையை அடுத்து அந்த தாய் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். தனது தாய் வீட்டை விட்டு சென்றதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த சிறுவன் தாயை அழைத்து வருமாறு தந்தையிடம் பலமுறை கோரியுள்ளான். இருப்பினும் தந்தை அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று பாடசாலைக்கு செல்லுமாறு வற்புறுத்தி அனுப்பப்பட்ட அந்த சிறுவன் அன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் இதுவரையில் வீடு திரும்பவில்லை என அந்த சிறுவனின் தந்தை கொஸ்வத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அவனை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. யுத்தத்தில் மகிந்த வெற்றி பெறவில்லை என்று வடமாகாண ஆளுநர் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. நடந்து முடிந்த யுத்தத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவோ பிரபாகரனோ சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ வெற்றி பெறவில்லை. யுத்தத்தினால் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக அனைவருக்கும் உயிர் உடைமைகளை இழந்ததே நடந்தது. மரணமும் வேதனைகளும் மட்டுமே எஞ்சின என்று வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் கூரை தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதே போன்று நூலிழையில் தப்பியது அரசாங்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். இறுதி செய்தியாக காணப்படுகின்றது தாஜுதீன் கொலை போலீஸ் அதிகாரியின் வாக்குமூலத்தில் முரண்பாடு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ள பிரபல ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலை தொடர்பான உண்மைகளை மறைத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நாரகின்பிட்டி போலீஸ் நிலைய குற்ற தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சுமித் பிரசன்ன சுமித் பெரேராவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஒகஸ்டா அத்தப்பத்து உத்தரவிட்டார். கைதாகியுள்ள மேற்படி போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேராவின் வாக்குமூலங்களில் பரஸ்பர முரண்பாடுகள் நிலவுகின்றன என்று நீதவானிடம் தெரிவித்தனர். இதனால் மேற்படி போலீஸ் உத்தியோகஸ்தர் தாஜுதீன் கொலை தொடர்பில் அறிந்திருந்தாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அதனால் அவரை தொடர்ந்து விசாரிக்க வேண்டியுள்ளதாகவும் நீதவானிடம் ரகசிய போலீசார் கூறினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரர் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைய தனது சேவையை மேற்கொண்டுள்ளார் என்று தெரிவித்தனர். அத்தோடு அவரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதிவாதியின் சட்டத்திரணிகள் கோரினர். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் 12ஆம் தேதி அன்று மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸின் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது தமிழ் மிரரின் முன்பக்க செய்திகள். தொடர்ந்து வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளாக ரணில் சிங்கப்பூர் பயணம் என்று ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாங்களே அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சிங்கப்பூருக்கு நேற்று காலை 7:25 புறப்பட்டு சென்றிருக்கின்றார். தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு அவர் சென்றிருப்பதாக அந்த செய்தி. அதே போன்று 65,000 வீட்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஒரு வார கால தடையால் சபையில் கடும் சர்ச்சை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இளைஞர்கள் இருவரை வாளால் வெட்டிய இனம் தெரியாதோர் யாழ் நல்லூரில் சம்பவம். யாழ்ப்பாணம் நல்லூர் சட்டநாதர் வீதியில் இனம் தெரியாத இருவர் 2 இளைஞர்களை வாளால் வெட்டியுள்ளனர். வாள்வெட்டுக்கு இலக்காகிய இளைஞர்கள் இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று 4 ஆண்டுகளுக்கு அரசாங்கத்தை யாராலும் அசைக்கவே முடியாது, நிரந்தர அரசியல் தீர்வை காணலாம் என்கின்றார் மகிந்த சமரசிங்க என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இவை வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகள். இறுதியாக தினகரனின் முன்பக்க செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். தினகரனின் முன்பக்க செய்திகளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பல செய்திகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் அம்பாறை நகரில் தமிழர் ஆர்ப்பாட்டம், சிங்கள ராவைய தாக்க முயற்சி, பதட்டம் என்று ஒரு செய்தி. அதே போன்று விசேட குழுவின் அறிக்கை முன்கூட்டியே கசிந்தது எப்படி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. அதாவது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை முன்கூட்டியே ஊடகங்களுக்கு கசிந்தது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று சபை முதல்வர் தெரிவித்ததாக ஒரு செய்தி. அதேபோன்று சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் 4 விமான நிலையத்தில் கைது, 1,32,000 ரூபாய் பெறுமதி உடையது என்று அந்த சிகரெட்டுகளுடைய பெறுமதி காணப்படுகின்றது. அதேபோன்றும்
பாராளுமன்ற சண்டை காட்சி நேற்று வெளியிடுகின்ற ஒரு செய்தி, அதாவது ஊடகங்களுக்கு அண்மையில் 2 நாட்களுக்கு முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சண்டை தொடர்பான காணொளி நேற்று ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போன்று கலாஓயா மன்னார் பாதையை மூட அரசு தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. லக்கல போக்குவரத்து போலீஸ் அதிகாரி பதவி நீக்கம் என்று மற்றும் ஒரு செய்தி. கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி லக்கல போலீஸ் நிலையத்தில் ஆயுதங்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் லக்கல போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நானுவோயா எடின்புரோ பகுதியில் 20 அடி பள்ளத்தில் விழுந்து பிக்கப் வாகனம் விபத்து என்று தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. அதே போன்று இறுதி செய்தியாக காணப்படுகின்றது, யாழ் வீடுடைப்பு வாழ்வட்டுடன் தொடர்பு, முக்கிய நபர் கைது, உருக்கப்பட்ட நிலையில் 57 பவுண்ட் தங்கமும் மீட்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் அமைந்திருக்கின்றது. வி தினகரன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.